ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் ஃபஸ்ட் லெசன், எ வேர்ல்ட் வித் ரோபோட்ஸில் லெட்டர்ஸ் பில்ட் பார்க்கலாம். மாணவர்களே, வாங்க குழந்தைங்களா, பாடத்துக்குள்ளே போகலாம். லெட்டர்ஸ் பில்ட், எ நேமிங் வேர்ட் விச் ஈஸ் யூஸ்ட் ஃபார் ஒன் பர்சன் ஆர் திங்க் ஈஸ் கால்ட் சிங்குலர். அதாவது எ நேமிங் வேர்ட், நேமிங் வேர்ட் என்றால் ஒரு பெயர் சொல். பெயர் சொல் என்பது உங்களுக்கு தெரியும், ஒரு நபரையோ அல்லது ஒரு பொருளையோ ஒரு இடத்தையோ குறிக்கிறதுக்கு பேர் தான் பெயர் சொல். எ நேமிங் வேர்ட் விச் இஸ் யூஸ்டு ஃபார் ஒன் பர்சன், ஒரு நபரை குறிக்கக்கூடிய பெயர் சொல் அல்லது ஆர் திங், திங்ஸ் என்றால் பொருள், பொருளை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் சொல் ஈஸ் கால்ட் எ சிங்குலர். ஒரே ஒரு பொருளையோ ஒரே ஒரு பொருளையோ அல்லது ஒரே ஒரு நபரையோ குறித்துச்சுன்னா அதற்கு பேர் சிங்குலர். சிங்குலர் என்றால் ஒருமை. ஒன் சிங்குலர் பேட், ஓகேங்களா? பேட் என்பது ஒரே ஒரு பொருள், ஒரே ஒரு பேட். அடுத்து பாருங்கள், என் நேமிங் வேர்ட் விச் டினோட்ஸ் மோர் தென் ஒன் பர்சன், ஒரு பெயர் சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களையோ அல்லது பொருளையோ குறிக்குமானால் ஈஸ் கால்டு, அதற்கு ப்ளூரல் பன்மை என்று பெயர். மோர் தென் ஒன் ப்ளூரல், பேட்ஸ் மட்டைகள், பேட் மட்டை. மாணவர்களே, ஆங்கிலத்தில் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அந்த ப்ளூரல் வார்த்தைகள் அதனுடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய எழுத்துக்களின் அடிப்படையில் மாற்றம் அடையும். ஆனால் தமிழில் பார்த்திங்கன்னா கண் என்றால் கண்கள், காது என்றால் காதுகள், கள் என்று சேர்க்கும் பொழுது அது எளிமையாக இருக்கும். ஆனால் ஆங்கிலத்தில் அவ்வாறு இல்லை, எஸ் மட்டும் சிம்பிளாக சேர்க்க மாட்டாங்க. சில இடங்களில் இஎஸ் சேர்ப்பாங்க, சில இடங்கள் அதனுடைய மொத்தமாகவே அதனுடைய வார்த்தை அமைப்பே மாறும். ஸோ 4வது வகுப்பு படிக்கிற நீங்கள் இந்த விஷயங்களை தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியம். இதை குறித்து தான் பல பகுதிகளை நீங்கள் கூகுள் செய்து கூட தெரிந்து கொள்வது நல்லது. சரி, வாங்க குழந்தைங்களா, சிம்பிள் டிப்ஸ் டு சேஞ்ச் எ சிங்குலர் டு ப்ளூரல், ஒருமையை பன்மையாக மாற்றுவதற்கான எளிய வழிமுறையை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். சிம்பிளி ஆட் எஸ், கப் கப்ஸ், பால் பால்ஸ், இந்த மாதிரி சாதாரண வார்த்தைகளுக்கு எஸ் மட்டும் சேர்த்தா போதும். அதே ஒரு வார்த்தையின் முடிவில் சிஹெச், எஸ்ஹெச், எஸ், எஸ்எஸ், எக்ஸ் போன்ற எழுத்துக்கள் இருக்குமென்றால் அவற்றுக்கு நீங்கள் இஎஸ் சேர்க்க வேண்டும். பாருங்கள் குழந்தைகளே, ஆட் இஎஸ் for naming words ending with ch, sh, s, ss and x. ஒரு பெயர் சொல்லின் முடிவில் ch, sh, s, ss, x போன்ற எழுத்துக்கள் வருமானால் அந்த எழுத்துக்கள் வருகின்ற பெயர் சொல்களுக்கு நீங்கள் es என்று சேர்த்து தான் பன்மையாக மாற்ற வேண்டும். டார்ச், டார்ச்சஸ், பஸ், பஸ்ஸஸ், ப்ரஷ், ப்ரஷ்ஸஸ், கிளாஸ், கிளாஸஸ், பாக்ஸ், பாக்ஸஸ். என்ன மாணவர்களே, கடைசி எழுத்தை சரியாக கவனிச்சிருக்கலாம். அதே நேரத்தில் இன்னொரு ஒரு முறை இருக்கிறது, சிம்பிளி ஆடியஸ் இஃப் எனி ஒன் ஆஃப் ஏஇஐஓயு கம்ஸ் பிஃபோர் ஒய். இந்த ஏஇஐஓயு என்பது உங்களுக்கு தெரியும், ஏஇஐஓய் என்றால் வவுல்ஸ். ஒரு வவுல் எழுத்து வந்து பின்னர் ஒய் என்ற எழுத்து வரும் பொழுது ஒய் வந்தால் இஎஸ் போடணும், இஎஸ் போட்டக்கூடாது. நாம் அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, எஸ் மட்டும்தான் போடணும். புரியுதா மாணவர்களே? கீ, இ வந்து ஒய் வந்திருக்கு, கீஸ். டாய், ஓ வந்து ஒய் வந்திருக்கு, டாய்ஸ். அடுத்து மாணவர்களே, சேஞ்ச் த ஒய் இன்டு ஐஇஎஸ் இஃப் எனி ஒன் ஆஃப் த ஏஇஐஓயு டஸ் நாட் கம் பிஃபோர் ஒய். ஒய்க்கு முன்பாக ஏஇஐஓயு என்ற பவுல் வரவில்லை என்றால் மாணவர்களே, நீங்கள் அந்த இடத்துல ஐஇஎஸ் என்று சேர்க்க வேண்டும். நன்றாக கவனிங்க, சேஞ்ச் த ஒய் இன்டு ஐஇஎஸ் இஃப் எனி ஒன் ஆஃப் ஏஇஐஓயு டஸ் நாட் கம் பிஃபோர் ஒய். அதாவது ஏஇஐஓயு என்ற மெய்யெழுத்துக்கள் வராமல், வவுல் வராமல், கான்சனன்ட்டுகள், கான்சனன்ட் எழுத்துக்களான பி, டி, எஃப், ஜி, ஹெச்,
ஜேகேஎல் எம் என் பி க்யூ ஆர் எஸ் டி யு டி வி டபிள்யூ எக்ஸ் ஒய் செட் போன்ற எந்த எழுத்துக்கள் வந்தாலும் அந்த எழுத்துக்களுக்கு வரும்போது நீங்கள் ஐஎஸ் சேர்க்கணும் ஒய்க்கு பதிலாக, புரியுது மனுங்களே, லேடி லேடிஸ், பேபி பேபீஸ். இப்போ பாருங்கள், டிக் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம், ஃப்ளை ஒய் வந்திருக்கு, முன்னாடி கான்சனன்ட் எல் வந்திருக்கு, அப்போ ஃப்ளைஸ். பெஞ்சஸ் பெஞ்ச் சிஹெச் வந்தால் இஎஸ் பண்ணும், பெஞ்சஸ். டாக் சாதாரண வேர்டு, டாக் டாக்ஸ். புஷ் எஸ்ஹெச் வந்திருக்கு, புஷஸ். பாய் ஓ வந்ததுனால சிம்பிளி ஆட் எஸ், பாய்ஸ். ஃபாக்ஸ் ஃபாக்ஸஸ். புரியுத மாணவர்களே, இப்போ நீங்கள் எளிமையாக புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரைட் த ஃப்ளூரல் ஃபார்ம் கீழே இருக்க பாருங்கள், கேட் கேட்ஸ், டிஷ் டிஷ்ஷஸ், வாட்ச் வாட்சஸ், செர்ரி செர்ரீஸ். புரியுத மாணவர்களே, இப்படி எளிமையாக நீங்கள் சிங்குலர் வார்த்தைகளை ஃப்ளூரலாக மாற்ற முடியும். இந்த வார்த்தைகள் நாம் வாக்கியங்கள் அமைக்கும் பொழுது, பேசும் பொழுது நமக்கு அதிகமாக பயன்படும். நன்றி மாணவர்களே, தொடர்ந்து உங்களது இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு நீங்கள் இது நடத்தக்கூடிய பாடங்களை கவனித்து வாழ்வில் வளம் பெற வாழ்த்துக்கிறேன். நன்றி.